நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் திருச்செந்து கிறிஸ்டி யூடியூப் சேனல். வணக்கம், நான் உங்க திருச்செந்தூர் கிறிஸ்டி பேசுறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கோங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் நோட்டிபிகேஷன் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும், எங்க வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க. இந்த வீடியோ எதற்காக உள்ளது அப்படின்னு சொல்லி என்னுடைய சேனல் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கவங்க தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ 2000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ணதுக்காக உள்ள வீடியோ தான். நேற்றுவே வந்து 2000 வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்ததா காமிச்சிச்சு. நேற்று உடனே வந்து எடுக்க முடியாதுன்னு காரணத்தினாலதான் சரி நம்ம நாளைக்கு வந்து நிதானமா எடுத்துட்டு வீடியோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து போடுறேன். இந்த இது எப்போ ஆரம்பிச்சுன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். திருச்செந்தூர் கிறிஸ்டி யூடியூப் சேனல் வந்து 2020 அதாவது போன வருடம் April 24 தான் வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் வீடியோ வந்து அப்லோட் பண்ண ஆரம்பிச்சேன். அதை வந்து தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும். அந்த அபவுட் வந்து இருக்கும்ல அந்த திருச்செந்தூர் கிறிஸ்டி யூடியூப் சேனல் சேனலை பொறுத்த வரைக்கும் யூடியூப் சேனலை அதில் நீங்கள் பார்க்குறவங்களுக்கும் தெரியும் எப்போ வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அதில் இருக்கும், அதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்புறம் வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நம்ம ரீச் பண்ணோம். அதுவும் கூட நம்ம அதுக்கு கூட ஸ்பெஷலாக வந்து ஸ்பீச்லாம் கொடுத்து அதில் வந்து பேசுகிறவங்களுக்கும் போட்டிருந்தோம். அது எப்போனா இந்த வருடம் அதாவது 2020 February 10 வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ணோம். இப்போ நேற்று வந்து உங்களுக்கு வந்து 2000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ணது வந்து நேற்று வந்து ரீச் பண்ணி அதுக்காக தான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன். கண்டிப்பாக வந்து இதில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க எல்லாருக்கும் வந்து என்னுடைய நன்றியை வந்து எங்களுடைய குடும்பத்தின் சார்பாக வந்து என்னுடைய நன்றியை வந்து இந்த வீடியோவில் வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப சந்தோஷம். ஒரு வருடம் வந்து சில பேருக்கு வந்து நினைப்பீங்க ஒரு வருஷத்தில் வந்து நிறைய இதோட நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ணவங்களும் இருப்பாங்க, லட்சக்கணக்கான சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு வருஷத்துலேயே ரீச் பண்ணவங்களும் இருப்பாங்க. சரி இப்போ நம்மளுக்கு வந்து 1000 பேர் வந்திருக்கீங்க அப்படின்னா அதுவும் கூட ஒரு நம்மளுக்கு எவ்வளோ வரணும் அப்படின்னு இருக்கோ அப்படி வரும். இதோட கம்மியாக வந்து ஒரு வருஷம் ஆனப்புறம் ஒரு வருஷம் ஆனவும் கம்மியாக இருக்கிறவங்க இருக்காங்க. நம்ம எப்போவுமே வந்து எப்போ நம்ம எந்த லைஃப்லையும் எடுத்துக்கிட்டாலும் சரி எந்த விஷயத்தையும் ஒரு யூடியூப் சேனலாக வந்து எடுத்துக்கிட்டாலும் சரி அதிகமாக இருக்கிறத வச்சு நம்ம வந்து அவங்கள கம்பேர் பண்ணி நம்ம எப்பவும் பார்க்கக்கூடாது. யாருமே பொதுவாக கம்பேர் பண்ணக்கூடாது. அப்படி இருந்தாலும் சரி நம்மளோட அதிகமாக இருக்கிறவங்களை வந்து நம்ம எப்பவும் பார்க்கக்கூடாது. அப்படி பார்த்தா நம்ம அந்த மாதிரி இல்லையன்னு தான் நினைக்க தோணும். அதனால நம்மளோட கம்மியாக இருக்கிறவங்களை பார்த்துட்டு சரி பரவாயில்ல நம்மளுக்கு வந்து இவ்வளோவாது இருக்கே அப்படின்னு நினச்சிக்கணும். அதை தான் நீங்கள் வந்து பண்ணணும். அதே தான் வந்து நானும் எடுத்துக்கிறேன். இதையும் சரி வாழ்க்கையாக இருந்தாலும் சரி அதுக்கப்புறம் நம்ம யூடியூப் சேனலாக இருந்தாலும் சரி நம்மளோட வந்து ஒரு வருஷத்துலேயே நிறையா ரீச் பண்ணவங்களை பார்த்து நம்மளும் அவ்வளோ ரீச் பண்ண முடியலையே அப்படின்னு நினைக்கிறத விட்டு நம்மளோட கம்மியாக இருக்கணும் சரி நம்மளுக்கு இதாக இருக்குது நம்மளுக்கு இவ்வளோ கிடைக்கணும் அப்படின்னு இருக்குன்னா அதுவும் ஒரு கடவுளுடைய வந்து ஒரு தயவு நம்மளுக்கு வரணும்ன்றதுக்குன்னு அது சந்தோஷம் தான். ஃபஸ்ட்டு நான் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணது வந்து 2020 அதாவது போன வருஷம் April 24 அந்த முதல்ல எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு சொல்லி ஒரு இது போட்டிருப்பேன். அதில் கூட சொல்லியிருப்பேன் ஃபர்ஸ்ட் வந்து ஃபோட்டோவெல்லாம் சேர்ந்து அந்த இமேஜஸ்லாம் சேர்ந்து வீடியோவாக வந்து அதை கன்வெர்ட் பண்ணி போட்டது தான் வந்து ஃபர்ஸ்ட் போட்டிருந்தேன். அதுக்கடுத்தது தான் வந்து உங்களுக்கு வந்து பேசி போட்டிருப்பேன். அதுவும் வந்து டீச் பண்ணி ஹிந்தி வந்து நடத்தி தான் உங்களுக்கு போட்டிருப்பேன். அது பார்த்துருப்பீங்க அது எப்படி இருந்திருக்கும்னு. அது ஸ்டார்டிங் பேசும்போது வந்து கொஞ்சம் மெதுவாக பேசி தான் போட்ட மாதிரி இருக்கும். வந்து இது சொன்ன எல்லாமே திருச்செந்தூர் கிறிஸ்டி வந்து சொல்லி எல்லாம் சொன்னது கூட ஆரம்பத்தில் பேசினது கொஞ்சம் மெதுவாக சொன்ன மாதிரி இருந்திருக்கும். அதுப்பும் கூட வந்து மைக் எதுவுமே வாங்கலை. மைக்லாம் வாங்காம தான் ஃபர்ஸ்ட் வந்து பேசி போட்டிருந்தேன். இந்த இப்போ போட்டிருக்கேன் நான் இப்போ போட்டிருக்கேன் அந்த சுடிதார் கூட அந்த ஃபர்ஸ்ட்டு பேசி போட்டதுக்கு எடுத்து அந்த சுடிதார் தான் இப்போ போட்டிருக்கேன். அதே மாதிரி தான் வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ணது February 10 ரீச் பண்ணியிருந்து அன்னைக்கு வந்து பேசி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அப்போ போடந்தே தெரியாது 1000 வந்து அன்னைக்கு வந்துடும் அப்படின்னு தெரியாது. அன்னைக்கும் வந்து எதர்ச்சியாக இதே சுடிதார் தான் வந்து அன்னைக்கு போட்டிருந்தேன். போட்டு பேசி எல்லாம் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் வந்து நைட் பார்க்க அந்த இது வீடியோ வந்து அந்த வீடியோலாம் போட்டு அதுக்கப்புறம் நைட் பார்க்கும்போது வந்து எத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ்ன்னு பார்க்கும்போது 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணதுக்கு தாண்டிட்டு அப்போ தான் தெரியும் 1000 இது வந்துட்டு. எதர்ச்சியா முதல் நாள் போட்டதும் இதே சுடிதார். அதுக்கப்புறம் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ண வரைக்கும் வீடியோ எடுத்து போட்டிருந்தேன். அன்னைக்கும் வந்து எதர்ச்சியா போட்டது இதே தான். அதனால வந்து சரி இந்த 2000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு பேசணும் எதுக்கு நிறைய இருந்தாலுமே சரி சரி அதுவே வந்து அந்த சொல்லுவாங்கல்ல அதே சரி போட்டுவோம் அப்படின்னு சொல்லி அதே இதில் 2000 அதான் போடுறேன். இப்போ 3000 அதே தான் சரி அப்படின்னு நினைப்பீங்க. சரி அது எத்தனை வருஷத்துக்கு நமக்கு போட முடியுதோ அதாவது அதை தெரியும்ல அந்த சைஸ் வந்து நம்மளுக்கு போட முடியறதுக்கு இதே போட்டுருவோம். இருக்கிற வரைக்கும் இதே இது போட்டு ஒவ்வொரு 1000 இதே போடலாம் அப்படின்னு நினைச்சிருக்கேன். இதெல்லாம் வந்து சொல்லணும் அப்படின்னா ஒவ்வொரு இதுவும் நம்ம வந்து 1000 வந்து ரீச் பண்ணதும் சரி 2000 ரீச் பண்ணதும் சரி அடுத்தடுத்து ரீச் பண்ணியிருக்கோம். நிறைய வீடியோஸ் வந்து நான் வந்து எதிர்பார்த்தது இன்னும் நிறைய போடலை. நிறைய வந்து கார்ட்டூன்லேயும் சரி சொந்தமாகவே எனக்கே வந்து கிரியேட் பண்ணி அதை எப்படி வந்து போடணும் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவாக கிரியேட் பண்ணணும் அதெல்லாம் வந்து கற்று வச்சுட்ருக்கேன். அந்த கற்றுக்கிட்டதை கூட நான் இன்னும் வந்து போடலை.
ஏன்னா அது கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அப்படி நிறைய விஷயங்கள் வந்து எனக்கே வந்து போடணும் அப்படின்னு ஆசையா இருக்கும். சில பேர்லாம் எடுத்துட்டீங்கன்னா அவங்க சொல்றாங்க அவங்க வந்து அவங்களுக்கு பிடிக்கல அந்த மாதிரி நினைச்சு வந்து ஒரு ஒருத்தர் வீடியோஸ் வந்து சில பேர் மாத்திட்டு இருப்பீங்க. எனக்கு வந்து பிடிச்சிருக்கான்னு தான் பொதுவா எந்த விஷயமே பாக்குறது. ஒரு ட்ரெஸ்ஸிங்கா இருந்தாலும் சரி, இல்லைன்னா வந்து ஒரு காஸ்டியூம் மட்டும் இல்ல, பொதுவா எதுவுமே ஒரு ஃபேஷன் ஜுவல்லரியா இருந்தாலும் சரி, அடுத்தவங்களுக்கு பிடிக்குதா அப்படின்னு சொல்லி நான் எப்பவுமே பாக்குறது இல்ல. எனக்கு பிடிக்குதான்னு நான் பொதுவா எப்பவுமே வந்து எதை செலக்ட் பண்ணாலும் சரி, மத்தவங்களை வந்து எல்லாருக்குமே நம்ம வந்து திருப்தி படுத்த முடியாது. எல்லாருமே வந்து சரி நம்மளுக்கு வந்து அவங்க பரவாயில்ல அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. யாருமே ஏதாவது குறை சொல்றவங்க கண்டிப்பா இருப்பாங்க. அதனால அடுத்தவங்களை நம்ம வந்து எப்பவுமே நம்ம நினைக்க கூடாது. எனக்கு பிடிச்சிருக்கான்னு தான் பொதுவாக பார்ப்பேன். அந்த இது எதுவாக இருந்தாலும் சரி, இந்த ஃபேஷன் ஜுவல்லரியா இருந்தாலும் சரி, அது எனக்கு பிடிச்சிருந்தா போதும் அப்படின்னு தான் பார்ப்பேன். மற்றவங்களுக்கு வந்து சில பேர் இவ்வளோ பெருசாக போடணுமா, இவ்வளோ வந்து லாங்காக போடணுமா, இல்லைன்னா இவ்வளோ பெரிய கம்மல் போடணுமா அப்படிலாம் சில பேர் நினைக்கிறவங்களும் இருப்பாங்க. நம்மளுக்கு வந்து எப்பவுமே ஒருத்தவங்க அப்படி சொல்கிறாங்கன்னு ஒரு மாத்திரம் அப்படின்னா அடுத்தவங்களுக்கு வேற மாதிரி சொல்லுவாங்க. அப்படி ஒரு ஒருத்தருக்காக நம்ம மாற்றிட்டு போகணும். அதனால் அது பார்த்தது கிடையாது. அதே மாதிரி தான் வந்து வீடியோவும் எடுத்துக்கிட்டாலுமே சரி, வீடியோவாக இருந்தாலும் சரி, டீச்சிங்காக இருந்தாலும் சரி, அந்த எந்த இதுனாலுமே எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு பெஸ்ட்டாக இருக்கணும், எனக்கு வந்து எனக்கு திருப்தியாக இருக்கணும் அப்படி தான் பார்ப்பேன். அப்படி தான் வந்து எல்லா இதுலேயும் வந்து பண்ணிகிட்ருக்கேன். வீடியோஸும் சொல்ல எனக்கு திருப்தியாக இருக்கணும், ஒவ்வொரு இது வீடியோவும் அப்லோட் பண்ண முடியும் சரி, அதை பிடிக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். அதுவும் கூட நான் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி இருக்கணும். அதுக்கு சில விஷயங்கள் நான் வந்து தெரிஞ்சு வச்சுட்டது கூட என்னால் போட முடியலன்னா கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அது கண்டிப்பாக எனக்காவது ஒரு நாள் பண்ணும். அந்த மாதிரி கார்ட்டூன் வந்து நான் சொந்தமாக கிரியேட் பண்ண தெரிஞ்சதையும் கூட கொஞ்சம் என்னைக்காவது ஒரு நாள் அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணி அப்படிலாம் போடுற மாதிரி கண்டிப்பாக பண்ணணும். அது போடுறது மட்டும் இல்லாமல் சில வீடியோஸ் வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, வெளியே போய் வந்து ஷூட் பண்ணுற மாதிரிலாம் இருக்கும். வெளியே போய் வந்து வீடியோ வந்து மேக் பண்ணுற மாதிரி, வெளியே போய் எடுக்கிற மாதிரி, எனக்கும் அந்த மாதிரி வீடியோஸ்லாம் எடுக்கணும்னு ஒரு ஆசை. ஆனால் அது வந்து வெளியே போய் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து கூட கண்டிப்பாக யாரையாவது கூப்பிட்டு போக வேண்டியிருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. தனியாக போயிட்டு வரும்போது நம்ம எடுத்துட்டு அந்த வீடியோ வந்து மேக் பண்ணிட்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம். யாராவது ஒருத்தர் துணைக்கு இருந்தால் தான் பண்ண முடியும். நானே எடுத்துகிட்டு இருந்தேன் அப்படின்னா இப்போ நம்ம செல்ஃபி வந்து ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி நம்ம வீடியோ வந்து எடுத்துகிட்டு வர முடியாது. அது நல்லா இருந்த மாதிரி இருக்காது. யாராவது வந்து கண்டிப்பாக கூட்டு போகிருக்கும், வீட்டிலருந்து யாரையாவது கூட்டு போகணும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. அதனால தான் வந்து வெளியே போய் எடுக்கிற வீடியோஸ் வந்து நான் விருப்பப்பட்ட மாதிரி உள்ள வீடியோஸ் நிறையா, அதாவது எனக்கு பெஸ்ட் அப்படின்னு தோணும்ல அந்த மாதிரி வீடியோஸ் வந்து நிறைய எடுக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்கேன். ஆனால் அந்த சில விஷயங்கள் காரணமாக இன்னும் எடுக்க முடியாமல் இருக்கும். ஆனால் கண்டிப்பாக என்னைக்காவது வந்து அந்த மாதிரி வீடியோஸும் கூட எனக்கு பிடித்த மாதிரி நிறையா பேருக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியும் வீடியோஸ் வந்து கண்டிப்பாக எடுத்து போடணும். அதை கண்டிப்பாக போடுவேன். ஒரு விளையாட்டாக ஒரு வந்து எதர்ச்சியாக ஆரம்பித்த வந்து சேனல், அதுக்கப்புறம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நிறைய நம்மளுக்கு தெரிஞ்சது மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும், நிறைய விஷயங்கள் வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி போடணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு ஒவ்வொரு வீடியோஸாக பார்த்து போட்டுட்ருக்கோம். அதுலேயும் கூட எனக்கு பிடித்த மாதிரி, எனக்கு பெஸ்ட்டாக எனக்கு தோன்ற மாதிரி கண்டிப்பாக வந்து அது போடுவேன். அதை போட்டுட்ருக்க வந்து உங்களுக்கு வந்து பார்க்க வந்து தெரியும். வீடியோ எடுத்து போடுறது அப்படின்னு பார்க்கறது வந்து ஈஸியாக இருந்த மாதிரி இருக்கும். ஆனால் வந்து ஃபேன் ஆஃப் பண்ணி இருக்கும். அந்த ஏற்கனவே யூடியூப் சேனல் வச்சிருக்கவங்க தெரியும், ஃபேன் போட்டு பேசினா வந்து வாய்ஸ் வந்து கிளியராக இருக்காது, அந்த சத்தமும் சேர்ந்து கேட்ட மாதிரி இருக்கும். அதனால் நம்ம பேசுகிற வரைக்கும் நம்ம ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு தான் நம்ம வந்து பேசினா கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் பார்க்கொண்டிருக்கும். அப்புறம் வந்து பின்னாடி யாரும் பேசாத மாதிரி இருக்கொண்டிருக்கும். அப்போ வீட்டில் இருக்கிறவங்களையும் கொஞ்சம் அமைதியாக வந்து பேசாதீங்க, கொஞ்சம் நேரத்துக்கு நான் பேச வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேச வேண்டியிருக்கும். அதுவும் கூட நான் வந்து பார்த்துருக்கேன். எங்கள் வீட்லேயும் சரி, ஒரு ஒருத்தரையும் நான் சொல்லிட்டு எடுக்கிறக்குள்ளேயே, ஒவ்வொரு வீடியோ எடுக்கிறக்குள்ளேயே எனக்கு ரொம்ப வந்து சிரமமாக அந்த மாதிரி இருக்கும். எல்லாரையும் அமைதியாக இருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுக்கொண்டிருக்கோம். அதுக்கப்புறம் யாராவது ஃபோன் கால் பேசாத டைமில் எடுக்கொண்டிருக்கும், இல்லைன்னா அதுவும் சேர்ந்து ரெக்கார்ட் ஆகும், அந்த வாய்ஸும் சேர்ந்து வரனால. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு தான் ஒரு வீடியோவாக மேக் பண்ணி போட வேண்டியிருக்கும். ஆனால் பார்க்குறவங்களுக்கு வந்து ஒரு வீடியோ தானே, இந்த மாதிரி வந்து அது ஈஸி தானே அப்படின்னு தோணும். ஆனால் அந்த வீடியோவாக மேக் பண்ணி நம்ம போட வந்து அது ஒவ்வொன்றும் வந்து ஒரு ஒருத்தரையும் நம்ம அந்த லைன்ல இருந்து பார்க்குறவங்களுக்கு தான் அது வந்து ஒரு ஒரு கஷ்டமும் வந்து தெரிஞ்ச மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மைக் வந்து இல்லாமல் தான் வந்து அதுக்கு பேச ஆரம்பிச்சுன்னு சொல்லியிருந்தேன். மைக் எல்லாமே நானே பேசும்போது கொஞ்சம் சத்தமாக பேசுற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து கையில் பிடிச்சி வந்து இந்த கேமரா வந்து அந்த வீடியோ வந்து எடுக்கும்போது அது கொஞ்சம் கஷ்டமாக அந்த மாதிரி இருந்திருக்கும், அது கொஞ்சம் ஷேக்கான மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து டியூஷனுக்கும் சேர்ந்து, ஆன்லைன் டியூஷனுக்கும் சேர்ந்து பயன்படும், அது போக யூடியூப் சேனலுக்கும் பயன்படும்னு ட்ரைபாய்ட் வாங்கியிருந்து, அதுக்கப்புறம் மைக்கும் கூட அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து வாங்கி அதுக்கப்புறம் சேனலுக்காக அது ஃபர்ஸ்ட் வாங்கின மைக் கூட ரொம்ப ஷார்ட்டாக அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு மைக் வாங்க வேண்டியதாயிட்டு, அப்புறம் வந்து ஆன்லைனில் சர்ச் பண்ணும்போது வேற ஒரு மைக் வந்து சரி கையில் பிடிக்கிற மாதிரி நல்லா அழகாக இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு நினச்சி ஆர்டர் கொடுத்து வாங்கிட்டேன். அதுவும் 250 ரூபா சம்திங் அந்த மாதிரி ரேஞ்சில் தான் வாங்கியிருந்து. ஆனால் ஆர்டர் பண்ணி நினச்சேன் வந்து பரவாயில்ல, நல்ல மைக்காக வந்து பெருசாக இருந்த மாதிரி இருக்குன்னு. அப்போ ஆர்டர் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் இதுதான், வெறும் கவர் தான் அந்த ரேட்டில் இருக்கு, நான் பரவாயில்ல சீப் ரேட்டாக இருக்குன்னு நினச்சி வாங்கியிருந்தேன். ஆனால் அங்கே பார்த்தா ஏற்கனவே மைக் வச்சிருக்கவங்களுக்கு அந்த மேலே உள்ள கவராக தான் அது மட்டும் தான் இந்த ரேட்டில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. அதனால் இது வந்து வாங்கினதில் வேஸ்ட் ஆனது அப்படின்னா
சேனலுக்காக வாங்கினதுல வேஸ்ட் ஆனது அப்படின்னா இந்த மைக்குன்னு நினைச்சு அந்த வெளி கவர் வந்து வாங்க வேண்டியதாயிட்டு அதுதான் வந்து வேஸ்ட் ஆச்சு. மற்ற இதெல்லாம் வந்து டியூஷனுக்கும் சேர்ந்து மற்ற நம்ம அந்த ப்ரொஃபஷனாக இருக்கிறதுக்கும் சேர்ந்து யூஸ் ஆகிட்டு இருக்கனால அது வந்து ஒன்றும் தெரியல. அந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு. இப்பவும் கூட வந்து ஒவ்வொரு வீடியோஸும் அப்லோட் பண்ண முடியும் சரி, பார்க்குறவங்களுக்கு வந்து தெரியாதுல்ல, அதாவது சேனலாக வச்சிருக்கவங்களுக்கு தெரியும் ஒரு வீடியோ மேக் பண்ணுறோம்னா ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம பேசணும், தொடர்ச்சியாக பேச முடியும் சரி, சில வார்த்தைகள் வந்து ஸ்ட்ரக் ஆகிட்டுனா திருப்பி கட் பண்ணிட்டு திருப்பி பேச வேண்டியிருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து கட் பண்ணி பேசுறதோட தொடர்ச்சியாக பேசுகிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்ப்பேன். சில வீடியோஸ் நீங்கள் பார்த்தாலே தெரியும் அடுத்தடுத்து வந்து பேசிகிட்டு இருந்த மாதிரி இருக்கும் கண்டினியூஸ், அதனால வந்து கட் பண்ணாமல் எடுக்கிறது அதனால அப்படி இருக்கும். சில இதில் வந்து கட் பண்ணி எடுக்கணும்னா நிறைய கட் பண்ணி எடுக்கணும்னா எதில் வந்து விட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் எடுத்த மாதிரி நிறைய வந்து இதான மாதிரி இருக்கும், அது நல்லா இருக்காது. நான் சப்போஸ் வந்து இதாக மிஸ்டேக் போட்டு பேசுகிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை கட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்லேருந்து எடுத்து அதை டெலிட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்லேருந்து தான் எடுப்பேன், அப்போ தான் கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் ரெண்டு மூணு தடவை எடுத்த மாதிரி சில வீடியோஸ்லாம் இருக்காது, ஆரம்பத்தில் தான் வந்து நிறைய டைம் எடுத்த மாதிரி இருந்த மாதிரி இருக்கும். இப்போ வந்து அப்படி திருப்பி திருப்பிலாம் எடுக்கிறதுல எடுக்கிறது வந்து அப்படி ஏதாவது அப்லோட் பண்ணுற மாதிரி தான் போட்டுட்ருக்கேன். அது போக என்னதுன்னா உங்களுக்கு தெரியாதுல்ல ஒரு வீடியோ எடுக்கும் அப்படின்னா நம்ம மட்டும் வந்து அமைதியாக இருந்த மாதிரி இருக்கக்கூடாது, நம்ம அதாவது நம்ம பேச முடியும் வந்து மற்ற இது வந்து கேட்கக்கூடாது, மற்றதெல்லாம் அமைதியாக இருந்த மாதிரி இருக்கணும், நம்ம பேசுறது மட்டும் தான் கேட்குற மாதிரி இருக்கணும். அப்போ எல்லாமே வந்து பேக்ரவுண்டில் இருக்கிறது எல்லாமே வந்து அமைதியாக இருந்து அதுக்கப்புறம் எடுக்க வேண்டியிருக்கும். ஒரு மேக் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து ஒரு சின்ன விஷயம் கிடையாது, அது ஒரு பெரிய விஷயம்தான். சரி, இந்த வீடியோவில் வந்து இதுவே வந்து ரொம்ப நிமிஷம் போயிருக்கும்னு நினைக்கேன், இன்னும் வந்து நிறையா விஷயங்கள் வந்து சொல்லணும், அதுக்கப்புறம் வந்து இந்த 2000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணது சம்மந்தமாக இன்னும் நிறையா பேசணும்னு நினைக்கேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திருச்செந்தூர் கிறிஸ்டி. நன்றி, வணக்கம்.